வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இறக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் நாட்டில் சமீப காலமாக பதிவாகியுள்ள மரணங்களுக்கு மாரடைப்பு முக்கிய காரணம் என சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அரசு வைத்தியசாலைகளில் பதிவாகியுள்ள அதிகளவான மரணங்கள் மாரடைப்பால் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கவழக்கம் புகையிலை மது அருந்துதல் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை மாரடைப்புக்கு முக்கிய காரணங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா செயல்படுவதை தடுக்கும் வகையில் புறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயகா குமாரதொங்காவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதேயே மைத்ரிபாலா சிறிசேனாவுக்கான தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயா ராஜபக்சவின் வாக்குறுதிகளினால் தான் ஏமாற்றப்பட்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயா ராஜபக்ச தனக்கும் பேராயர் சபைக்கு வாய்மொழியாக வாக்குறுதி அளித்தார் எவ்வாறாயினும் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் அது தொடர்பான அனைத்து விசாரணைகளும் கைவிடப்பட்டதாக பேராயர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் கிளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எனவே ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக உரிய திகதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார் விரிவான நிதி சீர்திருத்தங்களை அடுத்து வரி வருவாயை அதிகரிப்பதில் அரசாங்கம் வெற்றியடைந்துள்ளதாக நிதி ராயாங்க அமைச்சர் சேகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இது கடன் மறுசீரமைப்புக்கான முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேர்காணல் ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இரண்டாயிரி மூன்றாம் ஆண்டு அரசாங்கத்தின் வருவாய் எட்டு தசம் ஒன்று சதவீதத்திலிருந்து பதினொரு சதவீதமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த எண்ணிக்கை பனிரெண்டு சதவீதமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது கடன் வழங்குனருடன் கொள்கை அளவில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை காய்ச்சாத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடன் வழங்கினர்களுக்கும் இலங்கைக்கும் இடையே கொள்கை அளவில் ஓர் தற்காலிக உடன்பாடு எட்டப்படுமா முறையான மதிப்பீட்டை வழங்க தயாராக உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் பன்னிரண்டு அமெரிக்க டாலர் கடனை மறுசுரிமைப்பதற்காக சர்வதேச கடன் பத்திரதர்களுடன் முன்னெடுக்கப்பட்ட தொடர் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது கடன் பத்திரதர்களின் அடிப்படை அளவுகள் சர்வதேச நாணய திட்டத்தின் உள்ளீடுகளுடன் பொருந்தாதமையே இதற்கு முக்கிய காரணம் என அரசாங்கம் தெரிவித்தது இது தொடர்பில் கருத்துரைத்த சர்வதேச நாணித்தின் பேச்சாளர் இருதரப்பினரும் தங்களது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சர்வதேச நாணி தங்களது உள்ளீடுகள் தொடர்பான மதிப்பீட்டை முன்னெடுக்கும் எனவும் அதன் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் சந்தர்ப்பங்களில் பாடசாலை வளாகங்களில் கனரக வாகனங்கள் பயணிப்பதற்கு தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் நிறைவடையும் சந்தர்ப்பங்களில் கனரக வாகனங்கள் வேகமாக பயணிக்கின்ற தொடர்பில் குறித்த கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை போட்டித் தன்மையுடன் பேருந்துகளை செலுத்தும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சாரதிகள் குறித்தும் இதன்போது அவதான கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பொது போக்குவரத்துகளில் ஈடுபடும் பேருந்துகளின் சாரதிகள் இந்த படியும் தொடர்பில் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்தது இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த தாக்குதலுக்கு ரஷ்யா மூன்று ஏவுகணைகளை பயன்படுத்திக் கொள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கும் இதன்போது எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த பதினெட்டு பேரில் நான்கு சிறுவர்கள் உள்ளடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலில் வாக்களிப்பதில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளுக்கும் தலா ஒரு பெண் நிற வாக்கு அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பெண்களுக்காக பெண்களை நிர்ணயிக்கும் விதமாக அந்த சாவடிகள் அனைத்தும் அலுவலர்களும் ஊழியர்களும் போலீசாரும் பெண்களாகவே நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவற்றில் கார்பினிகள் கைக்குழந்தைகள் குழந்தைகள் வைத்துள்ளவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு தனிவரிசையுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் இன்று வெப்பநிலை அதிகமாக வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் கிழக்கு திசை காற்று மற்றும் அதில் ஈரப்பதன் காரணமாக இரண்டு நாட்களுக்கு பிறகு வெப்பம் படிப்படியாக குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழர் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இதுடன் நிரம்பன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இருவர் நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களது விடைபெறுவது என்றும் உங்களுடன் அணைந்திருக்கும் நான் மலரவன் நன்றி வணக்கம்